ஆரோக்கியமான மற்றும் சுவை நிறைந்த சப்போட்டாவை வைத்து சத்து நிறைந்த கேசரியை செய்வது எப்படி என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாகவே அனைவருக்கும் பழங்கள் சாப்பிடுவது பிடிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு சப்போட்டா பழம் பிடிக்காது. ஆனால் இந்த பழத்தில் பல சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது. இது நம் சருமத்திற்கு, எலும்பிற்கு, சளி இருமல் பிரச்சனைக்கு, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு உதவுவதோடு இன்னும் பல நோய்களுக்கு இந்த பழம் மருந்தாக இருக்கிறது. இந்த பழத்தை சாப்பிடாதவர்களுக்கு இந்த சத்து கிடைக்க இந்த பழத்தை வைத்து கேசரி செய்து கொடுங்கள். இந்த சுவை மற்றும் சத்து நிறைந்த பழத்தில் இன்னும் ஆரோக்கியம் கூட்ட என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தேவையான சப்போட்டா பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நன்கு மசித்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு பேன் வைத்து நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், பிஸ்தா அனைத்தையும் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதே பேனில் ரவை சேர்த்து பொன்னிடம் வரும் வரை வறுத்து அதில் தேவையான அளவு பால் சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும். இதன் பிறகு சர்க்கரை சேர்த்து கட்டி விழாமல் கிளற வேண்டும். இதனை அடுத்து அரைத்து வைத்த சப்போட்டா விழுது ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துவிட்ட பிறகு இறுதியாக வறுத்த நட் சேர்த்தால் ஆரோக்கியமான சப்போட்டா கேசரி தயார். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதில் சேர்க்கப்பட்ட அனைத்து பொருட்களும் நம் உடலுக்கு சத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த பழத்தில் இயற்கையாகவே இனிப்புத்தன்மை உள்ளதால் சர்க்கரையை அளவோடு சேர்த்துக் கொள்வது நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது.